வெல்கம் பேக் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்மளுக்கு சாப்பாடு முக்கியமோ, நம்ம லைஃப் ஸ்டைல் முக்கியமோ, அதே மாதிரி நம்ம தூக்கன்றது வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ், அதில் இருக்க சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம கூட இப்போ ராஜ்குமார் இருக்கார். நம்ம தூக்கத்தில் இருக்க என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க. ஹலோ ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். சார், இப்போ நம்ம பார்க்குற தூக்கன்றது வந்து லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா? இல்லை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தூக்கத்தில் இப்போ நிறைய பேர் வந்து கரெக்டான இதில் வந்து தூங்குறதே கிடையாது. ஸோ ஒர்க் ப்ரெஷராக இருக்கும், நிறைய பேருக்கு டிப்ரெஷனாக இருக்கும், சில பேர் தூங்காமே இருப்பாங்க. அதுக்கெலாம் வந்து ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? ஆக்சுவலாக முதல்ல வந்து இந்த தூக்கத்தில் வந்து நிறைய விதமான வகைகள் இருக்குது. இப்போ இந்த ஒர்க் ப்ரெஷர், இந்த டிப்ரெஷன் மூலமாக வந்து வரக்கூடிய தூக்கம் இல்லாத ஒரு தன்மை இருக்கு இல்லையா. தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து இன்சோமேனியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நைட்டு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 மணிக்கு படுத்தாலும் கூட, 10 மணிக்கு படுத்தாலும், கிட்டத்தட்ட 12 மணி 1 மணி வரைக்குமே வந்து தூங்காமல் ஜஸ்ட்டு பெட்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோம். சில நேரங்களில் இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாகும் பொழுது, நீங்கள் சொல்கிறது போல் ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாச்சுன்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அவங்க தூங்காமல் இருப்பாங்க. இன்றைக்கு பல பேர் வந்து ஒரு 3 மணிக்கு தான் அவங்க தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் மட்டும் தான் அவங்களுடைய தூக்கம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இன்சோமேனியா அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு மனநோய் அப்படிங்கிற மாதிரியாக தான் வந்து இது வந்து வரையறுக்கப்படுது. இதான் ஒரு விஷயம். நிறைய தூங்குறவங்களும் இருக்காங்க சில பேர். ஸோ கம்மியாக தூக்கமே இல்லைன்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், சில பேர் நிறைய தூங்குவாங்க, 9 hours 10 hours தூங்குவாங்க, திரும்பி தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி தூங்குறாங்க. அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அது வந்து ஹைப்பர்சோமேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு மனநோய் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே அவங்க வந்து எந்த டைம் கிடைச்சாலும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. எப்பொழுதுமே அவங்க வந்து இதாக இருப்பாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது, இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறதுக்கு போதுமான அளவிற்கான ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறதோ, ஒரு மனபலம் அப்படிங்கிறது அவர்களுக்கு இல்லாமல் போனது தான். அதற்கு காரணம் அப்படிங்கிறது, அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு பெரிய ஒரு இப்போ அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நிலைமை அப்படிங்கிறது இருக்கலாம். அந்த கிரிட்டிக்கலான, எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுதோ, அப்போலாம் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்குள்ளே வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸை சுரக்குது. இந்த மெலட்டோனின் ஹார்மோன் அப்படிங்கிறது தான் தூக்கத்திற்கான காரணம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டுறோம் அப்படின்னா, அதை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற நம்மளுடைய மனசுக்கு தெரிய வரும்பொழுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன்ஸை சுரக்க வச்சு நம்மளை வந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அது கொண்டு போகுது. ஸோ மனசு வந்து இந்த ஒரு லைஃப் ஸ்ட்ரகிளை வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு மனோபலம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை, நமக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் அது. மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து நம்ம சுச்சுவேஷன் நம்ம ஃபேமிலிக்குள்ளே நடக்குது, ஆனால் அது மெயினாக அஃபெக்ட் ஆகிறது தூக்கத்தை தான். அது ஏன்? ஆக்சுவலாக எப்பயுமே வந்து நம்மளுடைய மனசுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய ஒரு டைரக்ட் லிங்க் அப்படிங்கிறது இருக்குது. நாம் வந்து கவனிக்கிறோமோ இல்லையோ, நம்மளுடைய மனது அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனிக்குது. ஸோ அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து எப்போயாவது நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிக்கலாக வந்து உணரும் பொழுது, மனசு தனக்குள்ளேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக வந்து உணருது. ஸோ இந்த வாழ்க்கையில் கூடிய இந்த பிரச்சனையை நீ சமாளிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து தூங்காமல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட நம்ம எப்படி ஒரு ஓவர் டைம் பார்க்குறோமோ, அதே போல் மனசும் வந்து ஒரு ஓவர் டைம் பார்க்கணும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அது வந்து ஒரு ஓவர் டைம் பார்க்குறது தான் வந்து நம்ம இன்சோமேனி அப்படின்னு ஒரு தூக்கமின்மை அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ வாழ்க்கைக்கும் மனசுக்கும் நேரடியான ஒரு லிங்க் இருக்கிறனால இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நார்மலாக இப்போ ஃபேமிலிஸ் சுச்சுவேஷன் எல்லாமே நார்மலாக இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு, ஆனால் இருந்தாலுமே அவங்க தூங்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? கண்டிப்பாக வந்து இதை பற்றி எப்படி அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மனசில் வந்து 2ம் நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுடைய கான்சியஸ் லெவலில் பார்க்கும்பொழுது நம்மளோட லைஃப்பில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்து நம்மளாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல் நமக்கு ஒரு வேலை தோணலாம் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது. பட் உண்மையிலேயே வாழ்க்கையில் வந்து பிரச்சனைங்கிறது இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து நம்மளுடைய மனசினுடைய சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது நம்மளுடைய கான்சியஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு மெமரியில் வந்து நம்மளுடைய மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கிறனால, இது கண்டிப்பாக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீர்ற வரைக்கும் நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பராக வராமல் போகுது. ஸோ நாம் வந்து நமக்கு வந்து சரியாக தெரியல, நம்மளுடைய எமோஷன் நம்மளுடைய உணர்வுகள் என்னென்னு நமக்கு சரியாக தெரியாமல் இருக்கிறதுங்கிறதானே ஒழிய, மற்றபடி நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப தெளிவாக இந்த வாழ்க்கையை பற்றி ரொம்ப தெளிவாக அதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ குறிப்பு எந்தெந்த டைமில் வந்து தூங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
ஆக்சுவலாக என்றைக்குமே வந்து அப்பொழுதுலேருந்தே நம்மளுடைய மனதாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிரெயின் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இந்த மனித சமுதாயம் தோன்றிய காலத்திலேருந்தே வந்து இருட்டு அப்படிங்கிறது தான் வந்து இருட்டில் தூங்குறது அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே இருந்துகிட்ருக்கூடிய ஒரு விஷயம். அதனால் கும் இருட்டில் தூங்குறது, ஈவன் இப்போ பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பல நேரங்களில் வந்து லைட்டை போட்டுக்கிட்டே வந்து அவங்க தூங்குவாங்க. லைட்டை போட்டுக்கிட்டே தூங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதற்குள்ளே உங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆன்சைட்டினா அதீதமான ஒரு பயம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அந்த பயத்தினால தான் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கும் இருட்டை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் வருது, அதனால் வந்து லைட்டை போட்டுக்கிட்டே தூங்குவோம். பட் அப்படி லைட்டை போட்டே தூங்குறது அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு தூக்கமாக நம்மளால் கண்டிப்பாக சொல்லிட முடியாது. ரொம்ப கருங்கும்னு, ஈவன் ஜீரோ வாட்ஸ் பல்பு கூட எரியாமல் ரொம்ப கருங்கும்னு ஒரு தூக்க ஒரு ஒரு நிலைமையில் தூங்குறது தான் சரியான ஒரு தூக்கத்திற்கான ஒரு வழிகோலாக இருக்குதும். அதே மாதிரி மார்னிங் ஸ்லீப் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதான் விஷயம் இப்போ ரொம்ப தூங்குறாங்க, அதுக்கான டிப்ரெஷன் சொல்கிறீங்க. ஸோ டிப்ரெஷன்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சே அப்படி தூங்குறாங்களா, இல்லை அவங்களுக்கே அது தெரியாமல் தூங்குறாங்களா, அவங்களுக்கே அது தெரியும், ஏன்னா ஓவராக அவங்க தூங்குறாங்க, அதுக்கான சொல்யூஷன் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக இதில் ரெண்டு வகையான ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து தே ஹாவ் அ ஹை லெவல் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், தன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய, தனக்கு வந்து இந்த உணர்வுகள் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும், எஸ் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது, என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியலேன்னு தோணுது. பல நேரங்களில் பிரச்சனைகளுக்கு எதிராக நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், நடவடிக்கை எடுக்காமல் சொல்யூஷன் ஓரியன்டாக நம்ம போகாமல் பல நேரங்களில் ஒரு நியூட்ரல் ஹேபிட்டை தான் நம்ம வச்சுருக்கிறோம். அதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷினுக்கு மிஷின் முன்னாடி வந்து ஒரு கட்டையை வச்சுட்றோம்னு வச்சுக்கலாம். அந்த மிஷினை அந்த மிஷினுக்குள்ளே வந்து அந்த கட்டை வந்து போகுது, ஓகேவா? ஸோ அப்படி வந்து அந்த உட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த அந்த கட்டை என்ன செய்யும்? எதுவுமே செய்யாது, நியூட்ரலாக இருக்கும் இல்லையா? அதே போல் நம்ம வந்து இந்த பிரச்சனை வந்து அப்படியே உள்ளே போக போக இந்த பிரச்சனைங்கிறது நம்மளை ஆட்கொள்ள ஆட்கொள்ள நாம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறோம், ரொம்ப நியூட்ரலாக வந்து இருந்துகிட்டே இருக்கிறோம், அந்த பிரச்சனையை கண்டு நம்ம பயப்படுறோம். இதனால தான் வந்து அதீதமான தூக்கம் அப்படிங்கிறது காலையிலையும் வருது. இது சில பேர்த்துக்கு வந்து இந்த இன்டெலிஜென்ட் நம்மளுடைய அந்த ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ட்டுங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, தன்னுடைய உணர்வை தெரிந்து கொண்ட ஆட்களுக்கு வந்து இந்த விஷயங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட்ங்கிறது கம்மியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, மனப்பக்குவங்கிறது கம்மியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தெரியறதில்ல. ஒன்று, ரெண்டாவது விஷயங்கள், ஈவன் எங்களுடைய கவுன்சிலிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா பல பேர் இந்த மாதிரியான தூக்கத்தினுடைய குறைபாட்டில் வர்றாங்க. ஸோ இந்த தூக்கத்தினுடைய குறைபாட்டில் இந்த மாதிரியான ஆட்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியல. என்ன சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு விதமான ஒரு வாக்குவாதமே சில நேரங்களில் ஆகிடுது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தால் உங்களால் வந்து உங்களுடைய எமோஷன் என்னென்ன எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிக்க முடியும். அப்படி இருந்தால் இதற்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதான் முக்கியமான விஷயம். ஓகே சார், இப்போ வந்து தூக்கம் இல்லாமல் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு தூக்கமின்மை அப்படிங்கிறது எடுத்தோடனே சும்மா பாதிச்சிடா, நம்மளுடைய மனசு வந்து ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு சண்டை போட்டாங்க அதனால் வந்து தூக்கம்லாம் போய்ட்டு நம்மளால் சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பெட்டில் வந்து படுத்துருக்குறாங்க. இதை வந்து நிலைய நிலைகளாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன நிலையை பிரிக்கலாம்னா, ஒருத்தவங்க பெட்டில் படுக்கிறாங்க, அந்த அவங்க பெட்டில் படுக்கிறதுக்கும் அந்த பெட் டைமுக்கும் ஸ்லீப் டைமுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. பெட்டில் படுக்கிறாங்க, ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் தூங்காமே இருக்கிறாங்க, பட் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு தூக்கம் வந்துருன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் வந்துருது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு பிரச்சனை என்பது குறைவாக இருக்கிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்த பிரச்சனையை பற்றி பெருசாக ரொம்ப அழட்டிக்காமல் இருக்கிறாங்க, கொஞ்சம் அழட்டிக்கிறாங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. பட் ஒருத்தவங்க தூங்குறாங்க, பெட் டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 o'clock இருக்குது, பட் ஒரு 3 o'clock 4 o'clock வரைக்குமே ஒருத்தவங்க முடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் அந்த பிரச்சனை மூலமாக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு ஆளாக அவங்க இருக்கிறாங்க. ஸோ எப்பயுமே நாம் வந்து ஒரு பிரச்சனை மூலமாக பாதிக்கப்படும் பொழுது நமக்கு இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது வரும். ஆன்சைட்டி எது மூலமாக வருதுன்னா, அந்த பிரச்சனை மூலமாக பாதிக்கப்படும் பொழுது நம்ம நம்மளையே வந்து ரொம்ப லோவாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி லோவாக ஃபீல் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய மனசு வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறதுக்காக, நம்ம வந்து நம்ம லோவாக ஃபீல் பண்ணக்கூடாது, அதனால் நாளைக்கு வந்து நம்ம இப்படி செஞ்சிடலாம், நாளைக்கு வந்து அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நம்மளுடைய மனசுங்கிறது பிளான் போடுறதுக்காகவே இந்த நேரத்தை செலவழிக்கும். இல்லைன்னா இன்னொரு கட்டத்தில் என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே ஒரு இடத்துல யாரோ என்னை திட்டியிருப்பாங்க, நான் அமைதியாக வந்திருப்பேன். ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகும்னு சொன்னால், நான் இப்போ என்னுடைய நைட்டு படுத்துக்கிட்டு இருப்பேன், இந்த நேரத்தில் வந்து என்ன நினைக்கணும், அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு போகும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் நாம் அங்கே இருக்கிறத போல திரும்பி அவங்கள வந்து திட்டுறத போல இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இமேஜினேஷனை நம்மளுடைய மனசுங்கிறது கிரியேட் பண்ணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறத ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு ஹேபிட் எல்லாம் வந்து மனசு அப்படிங்கிறத செய்யும். இது எல்லாமே ஆன்சைட்டினுடைய வெளிப்பாடு தான், அதீதமான ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு தான். ஸோ இதற்கு மிக முக்கியமான காரணங்கிறது வந்து, நாம் வந்து நம்மளுடைய சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற அளவிற்கான ஒரு மனோபலம் நமக்கு இல்லை, அதனுடைய வெளிப்பாடாக ஆன்சைட்டி அதிகமாகுது, அதனுடைய வெளிப்பாடாக இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து வருது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு சைக்காட்ரிக் பிரச்சனை அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா, குறைந்தது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தொடர்ந்து நீங்கள் தூங்காமல் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம்.
வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு மணி நேரம் தூங்குறீங்க, இல்லை நீங்கள் தூங்காமல் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் இது பண்ணும்பொழுது ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் இல்லாத போது கண்டிப்பாக வந்து இந்த ஆன்சைட்டிங்கிறது அடுத்த லெவலுக்கு போய் இரண்டு விதமான பிரச்சனை, ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இல்யூஷன், அதாவது யாரோ ஒருத்தர் சொன்னதை, அதாவது சொல்லாத ஒரு விஷயத்தை கூட சொன்னதாக நினச்சிக்கிறது, இல்லை ஒருத்தவங்க சொன்ன விஷயத்தை வேறு மாதிரியாக புரிந்து கொள்ளுது. அதாவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, உடனே இவர் வந்து அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்குவாருன்னா, அப்போ வந்து இந்த பையனால் எனக்கு ஏதோ பிரச்சனையாக போகுது, அதனால தான் இவர் என்னை பார்த்துப்போன்னு சொல்கிறாருங்கிற மாதிரியான இல்யூஷன் தாட் அப்படிங்கிறது வரும். சில நேரத்தில் ஒருத்தர் வந்திருப்பார், காஃபி குடிச்சு நீ நல்லா இருக்கியாப்பா போயிட்டு வரப்பான்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார், ஜஸ்ட்டு கெஸ்ட்டாக வந்து உங்கள் வீட்டில் வந்துட்டு போயிருப்பார். பட் உங்களுக்கு என்ன இமேஜின் பண்ண தோணுன்னா, இவர் கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஏதோ ஒரு ஆபத்தை வந்து எனக்கு வந்து விளைவிக்க போகிறாரு, அதனால் ஜஸ்ட் என்னை பார்த்துட்டு போக வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இல்யூஷன் தாட் அப்படிங்கிறதெல்லாம் தவறாக நினைச்சு கொள்ளக்கூடிய இல்யூஷன் தாட் அப்படிங்கிறது. இது எப்படி இருக்கும்னா, லாஜிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும், நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இந்த லாஜிக்கு அப்பாற்பட்ட ஒரு இல்யூஷன் தாட்டுங்கிறது வரும். ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் ஹாலுசினேஷன், ஹாலுசினேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பிம்பம், நம்ம வீட்டுக்கு அவர் வந்திருக்கவே மாட்டார், ஆனால் வந்ததை போல் நம்ம நினச்சிக்குவோம், அவர் வந்தார் எனக்கு தெரியும், நான் அவரை பார்த்தேன், நானே அவரை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான தாட் அப்படிங்கிற. ஸோ இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து தூங்குகிற டைம் வந்து இருட்டு அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ நைட் ஷிஃப்ட்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஃபீல்டெலாம் இப்போ நைட் ஷிஃப்ட் இருக்குது, ஸோ நைட் ஷிஃப்ட் போயிட்டு அவங்க எல்லாருமே பகலில் தான் தூங்குறாங்க, அந்த விஷயத்தில் பகலில் தூங்குறப்ப ஏதாவது சைக்காலஜிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சைக்காலஜிக்கலாக பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதாவது வந்து அவர்களுக்கு இயல்பாகவே வந்து இரண்டு விதமான பிரச்சனைகளும், ஃபிசிக்கலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக நைட்டு தூங்காதவங்களுக்கு அஜீரண கோளாறு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே அவங்க சாப்பாடு அப்படிங்கிறது சரிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. மொத்தத்தில் அவங்களுடைய அந்த டைஜஸ்ட் சிஸ்டமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் ஒரு பக்கம். சைக்காலஜிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக அவர்களுடைய பொதுவாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நைட்டு வந்து அவங்க தூங்காமல் இருக்கிறனால செரட்டனின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹார்மோன்ஸ் ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளுடைய லைஃப்பை வந்து ரொம்ப நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப பேலன்ஸாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம மனசு பேலன்ஸாக இருக்கிறது மூலமாக லைஃப்பும் பேலன்ஸாக இருக்கும். ஸோ இந்த செரட்டனுடைய ஹார்மோன் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இம்பேலன்ஸ் ஸ்லீப்னால, காலையில் தூங்கக்கூடிய ஸ்லீப்னால இது சரியாக நம்முடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்காமல் போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி சுரக்காமல் போகிறனால பலவிதமான மன குழப்பத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் அவர்கள் வந்து ஈஸியாக வந்து அகப்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதிகமான குழப்பங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையிலேயே அதிகமான குழப்பங்கள், அவங்களே வந்து அதை செஞ்சு வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க ஒரு பொண்ணை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, போய் பேசிட்டு வருவாங்க, எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரிலாம் போக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 2-3 போக ஆரம்பித்தாங்கனாலே அவங்க வந்து அந்த பொண்ணை காரணமே இல்லாமல் வெறுக்க ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது, இந்த முடிவுகளில் வந்து முடிவெடுக்கிறதுல அதிகமாக திணறக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்கன்னா இந்த தூக்கம் வந்து இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறத வேண்டான்னு சொல்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ வந்து தூக்கத்தில் நடக்கிறது அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஏன் நடக்கிறாங்க தூக்கத்தில்? ஓகே, அதுக்கு பேர் வந்து REM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான நோயின்னு சொல்லுவாங்க. அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, நைட்டு வந்து ஸ்லீப் வாக்கிங் அப்படின்னு ஒருத்தவங்க பண்ணுவாங்க, நைட்டே வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் சொல்கிறது போல் நைட்டு வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க, உளர ஆரம்பிப்பாங்க, சண்டை போட ஆரம்பிப்பாங்க, கைகால் அசைச்சிக்கிட்டு சண்டை போட ஆரம்பிப்பாங்க, திடீர்னு என்ன பண்ணுவாங்க, நைட் அப்படியே கீழே விழுந்துருவாங்க, கீழே விழுந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படிங்க நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பினுடைய அறிகுறி கிடையாது. அவங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறது இல்லைன்னு அர்த்தம். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் ஸ்லீப் தான் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதாவது வேறு வழியே இல்லாமல் ஃபிசிக்கலாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன போல் மெலட்டனிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது, அது வந்து சுரக்குது, அதனால் நம்ம தூங்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் கூட நமக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறனால இந்த ரெண்டுமே இம்பேலன்ஸாக இருக்கிறனால மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்தில் இருக்காங்க, அதே நேரத்தில் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் அப்படிங்கிறது வருது. இது எல்லாமே வந்து நம்மளுடைய சிக்மண்ட் ஃப்ராய்ட், த ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ், அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, த ட்ரீம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் டு ஃபுல்ஃபில் யுவர் விஷஸ் தான் சொல்கிறார். நம்மளுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது தான் ட்ரீம் அப்படிங்கிறது சொல்கிறார். அதனால் நம்ம கனவு காண ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னாலே, எந்த கனவாக இருந்தாலும் சரி, கனவு காண ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னாலே நமக்கு மைண்டில் வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறோன்னு அர்த்தம். நமக்கு மைண்டில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி நம்மளுடைய மனசில் சரி அதீதமான குழப்பங்கள் நமக்குள்ளே நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் கனவு காணணும்னு சொன்னாலே. அதுவும் இந்த மாதிரியான வந்து இப்படி அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிற இந்த மாதிரி கனவு காணோன்னா நாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கிறோம்னு அர்த்தம். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அணுகிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தூக்கம் தூங்கிட்டு இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, தூங்காமல் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து மன அழுத்தம் ஏற்படுமா? தூங்கலாமோ மன அழுத்தம் ஏற்படுமா, இல்லை ரொம்ப தூங்கினாலும் மன அழுத்தம் ஏற்படுமா?
ஆக்சுவலாக நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், மன அழுத்தம்ங்கிறது வந்து தூங்காமல் இருக்கிறனால வந்து மட்டும் வரப்போகிறது கிடையாது. தூக்கமின்மைங்கிறதும் சரி, அதீதமான தூங்குறதும் சரி, இது எல்லாமே மன அழுத்தத்தினுடைய அறிகுறி. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் தூங்காமல் இருக்கிறீங்க இல்லை ரொம்ப தூங்குறீங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய மனதிற்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. முக்கியமாக வந்து இந்த வாழ்க்கையை எதிர்நோக்குவதற்கான தைரியங்கிறது நமக்குள்ளே இல்லை, நமக்கு வந்து ஆன்சைட்டி ஃபீல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. உடனே நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து அதுக்கான கவுன்சிலிங் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லது நம்மளாலேயே நமக்கே ஒரு இன்டெலிஜென்ட் இருக்குது, நம்மளாலே வந்து என்ன பிரச்சனைங்கிறது நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை என்னங்கிறத பார்த்து அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரதுக்கான ஒரு வேலைகளை நம்ம வந்து பார்க்கணும், ரொம்ப முக்கியமானது. இன்னொரு முக்கியமான நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதீதமான தூக்கமாக இருந்தாலும் ஏன் நம்ம பிரச்சனைன்னு சொல்கிறோம், ரொம்ப கம்மியான தூக்கம்னால என்ன பிரச்சனைன்னு சொல்கிறோம், இதில் ரெண்டுலேயுமே பேலன்ஸுங்கிறது இல்லை இல்லையா. ஒருவர் அதிகமாக தூங்குறனால வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையை வந்து அவரால் லீட் பண்ண முடியாது. அதே மாதிரி அவருடைய மனதை பொறுத்த வரைக்குமே ரொம்ப வீக்காக இருக்கும். அதே போல் ஒருத்தர் தூங்காமே இருக்கிறார் அப்படின்னாலும் ஆப்வியஸாக வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து லீட் பண்ண முடியாது, அவருடைய மனதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பதட்டத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அதனால் பேலன்ஸ்டு ஸ்லீப், குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எத்தனை மணிக்கு படுத்தீங்க, எத்தனை மணிக்கு தூங்குனீங்க, நைட்டு என்னாச்சு, காலையில் எந்திரிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நைட்டு வந்து என்ன ஆச்சுங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும். ஈவன் ஒரு கனவு வந்துச்சுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும். கனவே கிடையாது, கனவே இல்லாத ஒரு தூக்கத்தை மட்டும்தான் ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எப்போ நம்மளுடைய மனதுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக, மென்டலி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது போல் நம்முடைய மனது என்பது வந்து நினைக்கிறதோ, அப்பொழுது தான் நமக்கு இந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்புங்கிறது கிடைக்கும். இந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் மட்டும்தான் வந்து நாமளை வந்து அடுத்த நாள் எந்திரிக்கும் பொழுது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப அப்பா நான் நல்ல ஒரே ஒரு தூக்கம் தூங்கிட்டேன், இன்னும் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்முடைய வேலையை பார்க்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு போகும். அதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ சில பேர் வந்து தூங்கிட்டே இருக்கும்போது என்ன வந்து ஏதோ அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, என்ன ஏதோ இது பண்ணுற மாதிரி, ஏதோ ஒன்று கழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்? அதுக்கு பேர் வந்து ஸ்லீப் டெரர்னு சொல்லுவாங்க. அதற்கு பேர் வந்து ஸ்லீப் டெரர், அதாவது தூங்கிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு விசுக்குன்னு அவங்க எந்திரிச்சுக்குவாங்க, ஏதோ ஒரு கனவு கண்டதை போல நினைப்பாங்க. அல்லது வந்து அதீதமான ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எங்கே அழுத்துறது போல இருக்கும் அப்படின்னு சொன்னால் தங்களுடைய செஸ்ட் பகுதியை பிடிச்சி அழுத்துவதை போல இருக்கும் இல்லையா. ஸோ அந்த செஸ்ட் பகுதியை பிடிச்சி அவங்க அழுத்துறதை போல உணர்றதும், தூங்கினோன்னே டப்புன்னு அவங்க எந்திரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கல் இஷ்யூ தான். அது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்க வந்து எப்படி இது எல்லாமே ஒவ்வொரு மன அழுத்தத்தினுடைய ஒவ்வொரு பரிணாமம் நம்ம சொல்லலாம். ஒரு மன அழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தூங்காமல் இருக்கும் பொழுது நமக்கு வேறு மாதிரியான ஒரு சிந்தனைகள் அதிகமாக வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறது, இந்த மாதிரியான சிந்தனைகள் மூலமாக நமக்கு அந்த பரிணாமத்தில் வருது. பட் தூங்கும் பொழுது நம்முடைய மன அழுத்தங்கிறது எப்படிப்பட்டதாக மாறுதுன்னா, ஏதோ ஒரு ஆள் நம்மளுடைய மேலே உக்காந்துக்கிட்டு அழுத்துவதை போல ஒரு உணர்வு அப்படிங்கிறது வருது. இதற்கு மிக முக்கியமான காரணம் வருது, டிப்ரெஷன் அதிகமாக இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களை ஏதோ ஒரு வலைக்குள்ள சிக்க வச்சு உங்களை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கு, வெளியில வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு உங்களுடைய மனசு நினைக்கிறனால தான் இந்த மாதிரியான ஒரு அழுத்தம்ங்கிறது பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வருது. இப்போ தூக்கத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கான சொல்யூஷன் என்ன? எவ்வளோ பிரச்சனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தூக்கத்தில், நம்ம அழுத்துறோம் நடக்கிறோம், ஸோ நிறைய டிப்ரெஷனு ஆன்சைட்டி, இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்? எஸ், இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம இரண்டு விதமான சொல்யூஷன் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த இன்சோமினியா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, தூக்கமின்மை. இந்த தூக்கமின்மைக்கு மிக முக்கியமான இரண்டு காரணங்கள் இருக்குன்னு சொன்னது போல் ஒரு ஆன்சைட்டி, இன்னொரு முக்கியமான ஒரு காரணங்கள் இருக்குது. அதுதான் வந்து அதிகமாக நைட் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது. நம்ம வந்து அஜீரணமாக நம்மளுடைய உடம்பு வந்து பேலன்ஸாக இல்லைன்னு சொன்னால் அப்பையும் நமக்கு தூக்கம் என்பது வராமல் போயிடும். ஸோ அப்படி உடம்ப நம்ம பேலன்ஸாக வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபுட் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதே போல் வந்து நம்மளுடைய மனசுங்கிறது நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, கெட்ட தாட் அப்படிங்கிறது வருது, இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் வருது அப்படின்னா அதை மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு நம்மளை நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையை வந்து ஃபிலாசபிக்கல் ஓரியன்டாக, தத்துவ ரீதியாக அந்த வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பல நேரங்களில் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும், ஈவன் நம்மளுடைய இந்த மனித சமுதாயத்திலே இருக்கக்கூடிய இயல்பான ஒரு பிரச்சனைனா, நம்மளுடைய மனசுக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னாலும் கூட, என்னென்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு விஷயம் என்பது நம்மை பாதிக்கிறது போல் நினைக்குமோ அதுதான் மனசு வந்து முன்னாடி கொண்டு வந்து வைக்கும் இல்லையா. இந்த விஷயம் நம்மளை பாதிக்க போகுது, இது உடனே செய் உடனே செய்யன்னு சொல்லிட்டு, இதை உடனே என்ன பண்ணும், நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்ப ஃபோர்ஸாக இதுக்கு ஒரு முடிவுங்கிறத கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசுக்குள்ளேருந்து உருவாகும். ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அணுகணும்னு சொன்னால், எந்த ஒரு விஷயமே பெரிதளவில் நம்மளை பாதிக்க போகிறது இல்லைங்கிற ஒரு பேசிக்கான ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும், வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒருத்தனுடைய வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய ஒரு உயர்வான வாழ்க்கையை போல தோணுது, ஒருத்தனுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப கீழான
சரியான ஒரு வாழ்க்கை போல தோணுது. ஏன்னா இவன் நிறைய காசு வச்சிருக்கான், இவன் நிறைய காசு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப உன்னிப்பாக நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை, நம்மளுடைய வாழ்க்கையை வந்து புரிந்து கொள்ளும் பொழுது, கவனிக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா, எல்லாத்துக்குமே பிரச்சனை என்பது இருக்கிறது இல்லையா. எல்லாத்துக்கும் அதற்காக அதே மாதிரி என்ன ஒரு பிரச்சனை இருக்கிறதோ, அதே போல் எல்லாத்துக்குமே என்ஜாய் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்ங்கிறது எல்லாத்தினுடைய வாழ்க்கையிலையுமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜிலையுமே என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள்ங்கிறது இருக்குது. அதனால் நமக்கான பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பண்ணால், ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்கேயுமே போகாமல் எதுவுமே பண்ணாமல் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான திறனை நம்ம வளர்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு பிரச்சனையும் வளர்த்துக்க, அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கான திறமையும் திறனையும் மனோபலத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்க வளர்த்துக்க, நம்மளுடைய மனசு அப்படிங்கிற முதல்ல லைஃப் பேலன்ஸாக இருக்கோ இல்லையோ, நம்முடைய மனசுங்கிறது ரொம்ப பேலன்ஸ்டாக ஆகிறதுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நம்முடைய மனசுங்கிறது பேலன்ஸ் ஆகும் பொழுது ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பை வந்து குறைஞ்சபட்சம் வாரத்திற்கு ஒரு 3-4 தடவையாவது நம்மளால் வந்து கன்சியூம் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மாறும். நம்மளுடைய மனது அப்படிங்கிறது அதற்கான ஒரு இடத்தை கொடுக்கும். ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இது ஒன்றே ஒன்று தான், இந்த மாதிரியான ஒரு மனோ பலத்தை வந்து நம்ம வளர்த்துக்கணும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வரட்டும், அது என்ன தான் நம்மளை செய்துங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டில் ஒன்று பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை நாம் அதிகமாக வளர்த்துக்கணும் பொழுது கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து மிகப்பெரிய ஒரு விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று. ரெண்டாம் விஷயங்களை பொறுத்த வரைக்கும், அதிகமாக நீங்க வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து நீங்க மாட்டிக்கிறீங்க, சைக்கலாஜிக்கலாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்க மாட்டிக்கிறீங்கன்னா, ரொம்ப பெஸ்ட் வந்து முதல்ல உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனை என்னங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்குன்னு சொன்னால், ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் நல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நாம் ஆஸ் அ ஹியூமன் எக்ஸ்பர்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் செக்ஷன்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, 3 days once வந்து இதற்கான ஒரு கவுன்சிலிங் செக்ஷனே அரேஞ்ச் பண்ணுறோம். ஈவன் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து டெய்லி 1 hour, ஐ மீன்ஸ் 3 days once வந்து 1 hour நம்ம பண்ணுறோம். ஸோ மந்த்லி ஒரு 10 sessions அவங்க அட்டன் பண்ணும்பொழுது, ஒரு 3 months ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு 30 sessions அவங்க அட்டன் பண்ணும்பொழுது, அவங்களுக்கு ஒரு நல்ல ஹோப் அப்படிங்கிறது, எந்த இடத்துல நம்மளுடைய மனசு வந்து பிரச்சனையில் ஈடுபடுது, எந்த இடத்துல நம்முடைய மனசுக்கு சிக்கல்ங்கிறது ஏற்படுது, அதை எப்படி வெளியில் கொண்டு வரது, அதற்கான தெரப்பீஸ் என்ன, அதற்கான ப்ராக்டிஸ் என்னங்கிறத ஒரு சயின்டிஃபிக்கலாக நம்மளால் கண்டிப்பாக கொண்டு போயிட முடியும். ஸோ இதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஓகே சார், தேங்க்யூ. இப்போ நிறைய பேர் தூக்கத்தினால நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னா ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை நம்பர் இருக்கும், நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு வந்து உங்களோட சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you.